இதய துடிப்பேயம்மியக்கம் எடுத்தது முடிக்கும் பேரியக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடி மக்களுக்கும் நினைத்ததை முடிக்கும் பேர் இயக்கமாம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்க சொந்தங்களுக்கும் கிருஷ்ணகிரி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டாரக்கலை சார்பாக அன்பு வணக்கங்கள். கா மகாதேவன் வள்ளலார் மாவட்ட தலைவர் இயக்க பொன்விழா மலருக்காக 1996 இப்படை தோற்கின் என்ற தலைப்பில் எழுதியதை உங்களுக்கு மீள் நினைவூட்டலாக கிருஷ்ணகிரி வட்டார மகளிர் வலையமைப்பு அளிக்கிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் உருவாக்கப்படுகிறது. பேர் அறிஞர்கள் சொன்னார்கள், சாதி சமய இன வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை காணவும் ஒழுக்கம் கட்டுப்பாடு முதலான நன்னெறிகளில் சிறந்த குடிமகனை உருவாக்கிடவும் அறிவியல் அறிஞர்களையும் இன்ன பிற மேதைகளையும் உலகிற்கு அளித்திடவும் கல்வி ஒன்றினாலன்றோ முடியும். கல்வி என்னும் சொல்லுக்கு கல்லுதல் அதாவது வெளிக்கொணர்தல் என்று பொருள். குழந்தைகளிடம் பொதிந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து நல்லாற்றுப்படுத்துதல் ஆசிரியர் கடனாகும். கல்வி கூடங்களை கலைக்கூடங்களாக கருதாததாலும் ஆசிரியர்களின் தேவைகளை மதிக்க தவறியதாலும் நாட்டிலே எத்தனை விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு செய்தித்தாள்களில் காண்பதெல்லாம் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, ஊழல், மோதல், மதமாச்சரியங்கள், இனச்சண்டை, பணச்சண்டை இவைதாமே. அடுத்ததாக அரசியல் கட்சிகளின் மாநாடுகள், சினிமா விமர்சனங்கள், எங்கு பார்த்தாலும் சண்டியர்களும் எதேச்சாதிகாரிகளும் நிறைந்து விட்டார்கள். வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும். கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளங்களாம் பிஞ்சு குழந்தைகள் ஏடுகள் இன்றியும் எழுதுகோல் இன்றியும் வருகிறார்களே. அவர்களின் பிஞ்சு விரல்களை தொட்டு எழுதி காட்டவும் உடனிருந்து திருத்தவும் அவர்களின் ஆர்வத்தினை தூண்டி வகைப்படுத்தவும் போதுமான ஆசிரியர்கள் வேண்டாமா? பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாடங்களை நீக்கி பயனுள்ள கல்வியை, வாழ்க்கைக்கான கல்வியை தர வேண்டாமா? இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழை விவசாயிகளின் கையில் அல்லவா உள்ளது? அரிசியும் பருப்பும் எண்ணெயும் வெண்ணையும் பட்டும் பஞ்சும் மாவும் பலாவும் காகிதமும் சர்க்கரையும் இன்ன பிறவும் அவனது வியர்வை துளிகளன்றோ? அவனது எண்ண கனவுகளை ஈடேற்றினோமா? கல்வியும் வேலையும் காசுக்கு விற்கையிலே அவன் பிள்ளை கல்வி கற்க கூடுமோ? ஒழுங்காக பள்ளிக்கு அனுப்புவானோ? அவனுக்கு உதவியாக ஆடு மாடுகளை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதிலே என்ன தவறிருக்கிறது? நல்ல கல்வியை வேலைவாய்ப்பினை உருவாக்கி தராததாலே உழைக்கும் வர்க்கமெல்லாம் வெளிநாட்டிலே வேலை தேடி அலைகிறார்களே, வெந்து மடிகிறார்களே, சிலர் கைப்பொருள் இழந்து தவிக்கிறார்களே. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என பாடவும் கேட்கவும் நன்றாகவே இருக்கிறது. வெள்ளையன் வெளியேறிவிட்டாலும் இன்னும் அடிமை புத்தி மாறவில்லை. வயிற்று பிழைப்பு தான் நடக்கிறது. ஆங்கில மோகம் மாறவில்லை. தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பெருமை பேசி வயிறு வளர்க்கலானார்கள். பஞ்சமில்லா நாடு உயிர் பத்தினி மேவும் வீடு, கொஞ்சும் வயலும் தோட்டம் காடும் மேன்மையான சொர்க்கம்தான். ஏற்றத்தால் மற்ற சமுதாயத்தை படைக்கவும் அச்சமின்றி சகோதர உணர்வுடன் வாழவும் வழிவகை காண வேண்டும். அது கல்வி சிந்தனையாளர்களாலும் இலைமறை காய்களாக உள்ள கண்ணியவான்களாலுமே முடியும். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என ஏங்கி தவித்திடும் இல்லாமை போதமைகளின் எதிர்க்க ஒளிமயமாக்கிட ஆசிரியர்கள் ஒன்று திரண்டிட வேண்டும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? கா மகாதேவன் அவர்களின் எழுத்துக்கு குரலாக சா சாதிக், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, கிருஷ்ணகிரி வட்டாரக்கிளை. நன்றி.